ஒரு முறை ஒரு சகோதரி என்னை சந்தித்தார்கள். அவர்கள் கூறினார்கள், என்னுடைய மகன் 17 வயதுடையவன். அவன் தன்னிடம் அம்மாவிடம் கேட்கின்றார், இந்து தர்மத்தில் ஏன் இவ்வளவு கடவுள்கள் இருக்காங்க? கிறிஸ்டியானிட்டியில் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காங்க. அப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை வந்து பகவான் என்றால் ஒருவர் தானே இருக்க முடியும், இவங்க எல்லாருமே பகவான் அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே தலைவன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? எப்படி ஒரு குடும்பத்தில் தலைவன் குடும்பத்தலைவன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அப்போ இவ்வளோ பகவான் இருக்காங்கன்னா இவங்களுக்கு மேலே உள்ளவர் யார் அப்படின்னு அந்த குழந்தை தாய்கிட்ட கேட்குறது. ஆனால் அந்த தாய் வந்து அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல முடியாதனால அந்த தாய் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போது ஒரு சில நேரம் அந்த தாய் தன்னுடைய குழந்தைய கோயிலுக்கு வா, சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தை சொல்லுது, நான் கோயிலுக்கு வரணுன்னா எனக்கு வந்தோடனே ஒரு குழப்பம் வந்துடுது, மனக்குழப்பம் வருது. ஏன்னா நான் வந்து கோயிலுக்கு வந்து யாரை வணங்க, அதனால் எனக்கு கோயிலுக்கு வர விருப்பம் இல்லை. இதுக்கு நான் சர்ச்சுக்கு கூட போயிடலாமே, அங்கே ஒரே ஒரு கடவுள் தானே இருக்கார். ஒருத்தர்கிட்ட என்னுடைய மனசை நான் ஒருநிலைப்படுத்துறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் சர்ச்சுக்கு கூட போகலாம் அப்படின்னு அந்த குழந்தை பதில் சொல்லுது. இது வந்து ஒரு தாயினுடைய பிரச்சனை கிடையாது, தன்னுடைய குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கும்போது அந்த தாய் என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் குழந்தை வந்து இப்போ நாஸ்திகனாக ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கி ஒவ்வொரு தாய்க்குமே இந்த நிலை தான் இருக்குது. ஒவ்வொரு தாயும் இதை உணர்கிறாங்க, தன்னுடைய குழந்தை வந்து ஆன்மீகத்திலிருந்து ஈஸ்வரனிடமிருந்து விலகி போயிட்டே இருக்கிறாங்க, தூரமாக போயிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் உலகத்தில் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் கடவுள்னு சொல்கிறதெல்லாம் விடுங்க, வாழ்க்கை இருக்குது என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிடுங்க குடிங்க என்ஜாய் பண்ணுங்க, இப்படி ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கி மாறிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் ஏதாவது ஒரு நிலையில் நாம் தான் அதுக்கு காரணமாக இருக்கோம். நாம் அந்த குழந்தைகளுக்கு இந்த நிகழ்காலத்தினுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம ஈஸ்வரனுடைய உண்மையான ரூபம் என்ன, ஈஸ்வரன் என்று யார் நம்ம சொல்கிறோம், சில நேரம் நமக்கே தெரியலை. எனக்கு ஒரு கதை நினைவு வருது, ஒரு பிராமணனுடைய குழந்தை வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். அந்த குழந்தைய தூக்கிட்டு அது டாக்டர்கிட்ட வந்து அந்த பிராமணன் போகிறார். அப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டார்னா, இந்த குழந்தைக்கு வேறு எந்த மருத்துவமும் நம்ம செய்ய முடியாது, இனிமேல் வந்து ஈஸ்வரன் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுற. பிராமணன் வந்து ஒரு கிருஷ்ண பக்தன், அதனால் அவர் கிருஷ்ணாவினுடைய பஜன் செய்துக்கிட்டே இருக்கார், பூஜை செய்துகிட்டே இருந்தார். ரெண்டு நாள் கழித்து ஒருவர் வராரு. ஒருவர் வந்து பார்த்துட்டு, என்ன நீ ஸ்ரீ கிருஷ்ணாவை நினச்சிட்ருக்க, இந்த மாதிரி நேரத்தில் கிருஷ்ணாவையா நினைப்பாங்க, அப்போ நான் யாரை நினைக்க அப்படின்னு அந்த பிராமணன் கேட்குறாரு.
இந்த மாதிரி நேரத்தில் தாய் அம்பாவை தான் நீ கூப்பிடணும், தாயை தான் நீ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குற. ஒரு தாயை நீ நினச்சினா அந்த தாய் வந்து அந்த குழந்தைய சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த வந்தவர் வந்து அந்த பிராமணனுக்கு சொல்கிறார். உடனே சரி இதுவும் சரியான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அவர் அம்பாவை வந்து நினச்சி மனசில் மனமுருகி அம்பாவை வழிபாடு செய்துட்டே இருக்கார். ரெண்டு நாள் அம்பாளுடைய ஸ்லோகன் அம்பாளுடைய பாடல் அவர் பாடிட்டே இருக்கிறார். ரெண்டு நாள் போயிடுச்சு. மூன்றாவது தன்னுடைய வீட்டு பக்கத்தில் உள்ளவர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த நேரத்தில் போய் அம்பாளையா நினைப்பாங்க, தடைகளை நீக்கக்கூடிய விநாயகரை தான் நீ நினைக்கணும், கணேஷை தான் நீ நினைக்கணும், எல்லா தடைகளும் போயிடும். அப்போ உடனே இவரும் நினைக்கிற அந்த பிராமணனும், ஆமாம் விஷயம் சரிதான், அப்போ நம்ம தடைகளை நீக்கணும் அப்படின்னா நம்ம விநாயகரை நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி ஹோமம் மாதிரி கணபதியினுடைய நினைவை செய்ய ஆரம்பிச்சிடுற. ரெண்டு நாள் கணபதியினுடைய நினைவு, கணபதியினுடைய ஸ்லோகன், கணபதியை வழிபாடு செய்துட்டே இருக்கிறார். அங்கே வந்து அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து தன்னுடைய நண்பன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, கட்டாயமாக நீ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு. அதிசயங்களை செய்து கட்டணும்னா காயத்ரி மந்திரம் தான் நீ சொல்லணும், ஏன்னா காயத்ரி மந்திரம் சொன்னால் நிறைய அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. உடனே இவர், ஆமாம் விஷயம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணபதி பூஜையிலிருந்து விடுபட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ரெண்டு நாள் முழுக்க ஃபுல்லாக காயத்ரி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கார். அடுத்து மறுநாள் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் இன்னொருத்தர் வர, என்ன இப்போ போய் காயத்ரி மந்திரத்தை படிச்சிட்ருக்கிறீங்க, எல்லா சங்கடங்களும் போக்கணும்னா சங்கடத்தையே போக்கக்கூடியவர் ஒரே ஒரு அனுமன் தான், நீ அனுமனை பூஜை பண்ணு, அனுமன் தான் சரியானவர். அப்போ அனுமனுடைய ஸ்லோகனை சொல்ல ஆரம்பிச்சிடுறார். ரெண்டு நாள் அந்த ஸ்லோகன் சொல்லிகிட்டே இருக்கார், அனுமனுடைய ஸ்லோகனை சொல்லிகிட்ருக்கார். அங்கே இன்னொரு நண்பர் வரார், சம்பந்தி வரார். பக்கத்தில் நம்ம கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு பாபாஜி வந்திருக்கிறாரு, அந்த பாபாஜி கிட்டே போனால் இப்போ எப்படிப்பட்டவங்க போனாலும் சரியாயிடுவாங்க, அதனால் குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. உடனே குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே போனால் அந்த பாபாஜிக்கிட்ட போய் பார்த்து அவர்கிட்ட அந்த மருந்தெல்லாம் வாங்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த பையனை வந்தால் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அந்த பையன் சரீரம் விட்டுடுறார், இறந்து போய்டான். அப்போ என்ன ஆகிடுது நிலைமை, இத்தனை பகவானை நினச்சார் ஆனாலும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல. ஏன், ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, யார் என்ன சொன்னாங்களோ அதை செய்துட்டே இருந்தார் அவ்வளோதான். இப்போ இதை இதை நம்பிக்கைன்னு சொல்லுவோமா, இதை விசுவாசம்னு சொல்லுவோமா? அப்போ நம்பிக்கையே நம்மக்கிட்ட இப்படி இருக்குன்னா அஸ்திவாரமே இல்லை. அஸ்திவாரமே இல்லாத நம்பிக்கையில் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால தான் இன்னைக்கு பகவானை நினச்ச பிறகும் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு சந்தேகம் வருது, பகவான்கிட்ட நான் இது சொன்னேன், பகவானை நினச்சேன், ஆனால் தெரியல பகவான் எனக்கு செய்வாரா இல்லை அவர் கேட்டாரா கேட்கலையான்னு நமக்குள்ளே சந்தேகம் வருது. அப்போனா அதை நம்பிக்கைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் நம்ம கோயிலில் கூட எல்லா தேவி தேவதைகளுடைய மூர்த்திகளையும் வச்சுருக்கோம், எல்லா தேவதைகளுக்கும் நம்ம அகர்பத்தி பூஜை செய்கிறோம். மனசில் என்ன நினைக்கிறோம், நீங்கள் எல்லாரும் எங்களை காப்பாற்றுங்க, என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கோங்கன்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறோம், எல்லா தேவதைகள்கிட்டையும். அப்போது விசுவாசம் ஒருத்தர் மேலே இல்லைல்ல. அப்போது நம்ம நம்பிக்கையே ஒரு சந்தேகத்தின் ஆதாரத்தில் இருக்குன்னா என்ன பலன் கிடைக்கும்? அதனால்தான் வீட்டில் கூட நம்ம வந்து தேவதைகளுடைய அனைவருடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்குறோம், கோயில்லையும் நம்ம எல்லா தேவதைகளுடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்குறோம். அப்போது சத்தியம் என்பது என்ன? சத்தியத்தை புரிந்து கொள்வது மிக அவசியமாகும். அதுக்காக பிரம்மா குமாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. நாங்கள் உங்களுக்கு ஒரு வழி காட்டலை, உங்களுக்கு ஒரு உரைக்கல் கொடுக்குறோம். அந்த உரைக்கல்லை
நீங்கள் எது எந்த விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் வருதோ அந்த சிந்தனையை இந்த உரைக்கல்லை நீங்கள் உரசி பாருங்கள். எது உண்மை எது எப்படிப்பட்டது எப்படி பாருங்கள். ஒரு கார்ட்டூன் காட்டுறாங்க, அந்த கார்ட்டூனில் ஒரு மனிதன் நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்கார். அந்த நியூஸ் பேப்பரில் எத்தனை காலம் வருதா அத்தனை பேப்பரில் அத்தனை காலம்லேயும் என்னென்ன ஈஸ்வரனை பற்றி ஒவ்வொரு லைன் எழுதியிருக்கிறாங்க, ஸ்லோகன் மாதிரி எழுதியிருக்காங்க. ஈஸ்வரன் தான் பரமேஸ்வர். ரெண்டாவது காலமில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஆத்மா தான் பரமாத்மான்னு எழுதியிருக்காங்க. மூன்றாவது பிரம்மன் தான் ஈஸ்வர்னு எழுதியிருக்காங்க. நாலாவது அணு அணுலேயும் பகவான் இருக்கார்னு எழுதப்பட்டிருக்கு, சர்வ வியாபின்னு எழுதப்பட்டிருக்கு. ஐந்தாவது காலத்தில் அவர் நிராகாரமானவர் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆறாவது காலத்தில் எல்லா இஷ்ட தேவதைகளும் தான் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கீழே வந்து அப்போ கீழே என்ன வாசகம் எழுதியிருக்கீங்கன்னா நத்திங் இஸ் காட், யாரும் கடவுள் இல்லைங்கிறதையும் எழுதியிருக்கு. அப்போ கடவுள் இருக்கார் அப்படின்னா உண்மை ஏதாவது சபூத் கொடுங்க, ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரில் எழுதியிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நியூஸ் பேப்பரை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ படிக்கிறவங்களாம் எவ்வளோ குழப்பம் அடைவாங்க. இத்தனை விஷயங்கள் இருக்குது, இப்போ சத்தியம் என்ன, இது எல்லாமே சத்தியமா, இல்லை இதில் ஒன்று சத்தியமா, இல்லை சத்தியங்கிறது வேறு எதுவாவா. இப்போ வரைக்கும் நம்ம அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்காமே இருக்கோமா? சத்தியம் என்றால் ஒன்று தானே இருக்க முடியும். இந்த வழிகள் எல்லாமே ஒன்றொன்று பாருங்கள் எதிர்மறையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இயற்கையை கடவுள்னு சொன்னால், ஆத்மாவை கடவுள்னு சொன்னால், பிரம்மன் தான் கடவுள்னு சொன்னால், நிராகாரமானவரை கடவுள்னு சொல்கிறதா இல்லை சாக்காரமானவங்கள கடவுள்னு சொல்கிறதா. எனக்கு ஒரு கதை நினைவு வருது, எனக்கு ஒரு கதை நினைவு வருது. ஒரு ஐந்து கண் தெரியாதவர்கள் இருந்தாங்க. கண் தெரியாதவர்கள் போய் ஒரு யானையை தொட்டு பார்க்குறாங்க. அந்த யானையை தொட்டு பார்க்கும்போது யாருக்கு எந்த பாகத்தை தொடுறாங்களோ அந்த பாகத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து யானையினுடைய காலை தொட்டு பார்க்குறாரு, ஒருத்தர் வந்து யானையினுடைய வயிற்று பகுதியை தொட்டு பார்க்குறாரு. அவர் சொல்லும்போது சுவர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு, காலை தொட்டு பார்த்தவர் தூண் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஒருத்தர் வந்து வாழை தொட்டு பார்த்தாரு, அவர் பார்த்தா கயிறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டார். ஒருத்தர் துதிக்கையை தொட்டு பார்த்தா இது வந்து நாகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருத்தர் காதை தொட்டு பார்த்துட்டு இது முரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இது எல்லாமே சத்தியமா, இல்லை இதில் ஒன்று ஏதாவது சத்தியமா, இல்லை சத்தியங்கிறது வேறையா, அதை பார்க்கவே இல்லையா அவங்க? இதுவரைக்கும் இந்த கதையை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கதையை இன்னும் கொஞ்சம் நான் முன்னாடி கொண்டு போகிறேன் உங்களுக்காக. சரி, ஒருவேளை இந்த அஞ்சு கண் தெரியாதவர்களும் யானையை ஒரு ஒருத்தரும் ஒவ்வொன்று பார்த்துட்டு ஆறாவது ஒரு கண் தெரியாதவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இவங்க என்ன பார்த்தாங்களோ அதை வந்து போய் சொல்கிறாங்க. அதாவது யானை எப்படி இருக்கும். ஒவ்வொருத்தராக வந்து அந்த ஆறாவது மனிதன்கிட்ட போய் சொல்கிறாங்க, பார்ப்பா யானைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பிராணி, அதோட அது எப்படி இருக்கும்னா தூண் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஒருத்தர் சொல்கிறாரு, பார்ப்பா அது ஒரு சுவர் மாதிரி இருக்கும், யானைங்கிறது ஒரு சுவர் மாதிரி இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கும்ப்பா, யானைங்கிறது ஒரு கயிறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, யானைங்கிறது ஒரு நாகம் மாதிரி இருக்கும்ப்பா, உண்மையான நாகம் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்துட்டு சொல்கிறார், யானை எப்படி இருக்கும் தெரியுமா, அது வந்து முறம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அஞ்சு பேருடைய விஷயத்தையும் கேட்டுட்டு ஆறாவது கண் தெரியாதவர் என்ன யோசித்தார், அப்போ உண்மையிலுமே யானைங்கிறது எப்படிப்பட்டது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, உண்மையிலுமே யானை எப்படி இருக்கும், சத்தியம் எது? ஆனாலும் கூட அவர் என்ன நம்புறாருன்னா இவங்க அஞ்சு பேரும் பார்த்துருக்கு, அதாவது தொட்டு பார்த்தாங்களே உணர்ந்தாங்களே, இவங்க ஒன்றும் பொய் சொல்லலைல்ல. ஒருவேளை அப்படி ஒரு மிருகம் இருக்குமா, இருக்கும், நிமிஷம் நிமிஷம் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கிற மாதிரி ஒரு மிருகம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிறார்.
இப்போ இந்த ஆறாவது கண் தெரியாதவர் இப்போ என்ன பண்ணுறாருனா, ஏழாவது ஒரு கண் தெரியாதவர்கிட்ட போய் இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அதை போய் அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த அஞ்சு பேர் பார்த்ததை ஆறாவது ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லிட்டார், ஆறாவது உள்ளவர் கேட்டு புரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு என்ன நம்பிக்கைனா, இவங்க அஞ்சு பேரும் பொய் சொல்ல வாய்ப்பில்லை, எப்படினாலும் இவங்க பார்த்துட்டாங்க, அதாவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க தொட்டு உணர்ந்திருக்கிறாங்க, இவங்க உணர்ந்ததை தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவரை நம்பிட்டார். நம்பி ஒரு ஏழாவது கண் தெரியாதவர்கிட்ட போய் இந்த விஷயத்த அவர் புரிய வைக்க போகிறார். அவர் போய் புரிய வைக்க போகணும். அந்த ஆறாவது கண் தெரியாதவர் போய் ஏழாவது கண் தெரியாதவர்கிட்ட சொல்கிறார், நான் வந்து உணரலை, நான் அனுபவிக்கலை, ஆனால் இந்த அஞ்சு பேரும் உணர்ந்திருக்காங்க, அவங்க என்ன உணர்ந்தாங்களோ அதை என்கிட்ட சொன்னாங்க, அதை நான் உன்கிட்ட சொல்கிறேன். யானை என்பது அப்படிப்பட்ட ஒரு பிராணி, அது வந்து பகுரூபம், எப்போ எந்த ரூபம் வேணால் எடுக்கும், அடிக்கடி அதோடய ரூபத்தை மாற்றிக்கும். சில நேரம் பார்த்தா அது தூண் மாதிரி இருக்கும், சில நேரம் பார்த்தா அது சுவர் மாதிரி இருக்கும், சில நேரம் கயிறு மாதிரி இருக்கும், சில நேரம் நாகம் மாதிரி இருக்கும், சில நேரம் பார்த்தா முரம் மாதிரி இருக்கும். அப்போ ஏழாவது கண் தெரியாதவர் வந்து ஐக்யூ கொஞ்சம் ஜாஸ்தி, ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலி அவர். எல்லாருமே கண் தெரியாதவங்க தான், ஆனால் ஆறாவது கண் தெரியாதவர்கிட்ட வந்து ஏழாவது சொல்கிறாரு, நீ யோசிச்சுப்பார், கொஞ்சம் ஒரு விஷயத்தை யோசிச்சுப்பார். அப்படி எல்லா ஒரு மனிதனோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ ரூபம் அதனுடைய கலர் மாற்றிக்குதுன்னா டோட்டலாக அதோட அந்த சிஸ்டமே அதை எப்படி மாற்றிக்க முடியும், அப்படி மாற்றிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஏழாவது சொல்கிறாரு. ஆறாவது உடனே என்ன கேட்குறாருன்னா, அஞ்சு பேரும் சொல்லியிருக்காங்கல்ல, அஞ்சு பேரும் அவங்க பொய்யா சொல்லியிருக்காங்க, நீ ஏற்றுக்கோ, ஏற்றுக்கலன்னா விடு அப்படின்னு சொல்லி ஆறாவது கண் தெரியாதவர் சொல்லிடுறார். ஆனால் ஏழாவது உள்ளவர் சொல்கிறாரு, பாருப்பா, கொஞ்சமாவது உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணு, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, அஞ்சு பேர் சொல்லிட்டாங்க, சரி ஏதாவது ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கும் இல்லையா, ஏதாவது நீ புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் மாறும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆறாவது கண் தெரியாத என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏற்றுக்கிறியோ ஏற்றுக்கலையோ விடு, ஆனால் நான் ஏற்றுக்கிறேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த ஆறாவது மனிதன் சொல்லிடுறார். ஆனால் ஏழாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், நான் இதை நம்பலை, ஐ டோன்ட் பிலீவ் திஸ்ன்னு சொல்லிடுறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம நிலைமையும் இது போல தான் இருக்கோ, நம்ம ரிஷி முனிகள் எல்லாருமே தன்னுடைய அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் ஈஸ்வரனுக்கு தபஸ்யா பண்ணாங்க, ஈஸ்வரனை நினச்சி தபஸ் பண்ணாங்க, அவங்க எந்த ரூபத்தில் அனுபவம் செய்தாங்களோ அந்த ரூபத்தில் மனிதன்கிட்ட தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க. ஈஸ்வரனுடைய விஷயத்தில் சிலர் இயற்கையில் அவங்க அனுபவம் பண்ணாங்கன்னா இயற்கையே கடவுள்னு சொன்னாங்க, சிலர் ஒரு ஆத்மா கிட்டேருந்து அனுபவம் பண்ணாங்கன்னா ஆத்மா தான் கடவுள்னு சொன்னாங்க, அணு அணுலேயும் அவங்க அனுபவம் பண்ணியிருந்தாங்கன்னா அணு அணுலேயும் ஈஸ்வரன்னு சொல்லிட்டாங்க, நிராகாரமானவர்கிட்டேருந்து அனுபவம் பண்ணாங்கன்னா உடனே கடவுள் நிராகாரமானவர்னு சொல்கிறாங்க, சாக்கார இஷ்ட தேவி தேவதைகள் கிட்டேருந்து அனுபவம் பண்ணியிருந்தாங்கன்னா கடவுள் இஷ்ட தெய்வங்கள்னு கடவுள்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சத்தியங்கிறது என்ன, கண் இல்லாதவர்கள், ஞானம் என்ற கண் இல்லாத நிலை. அதனால தான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஹே அர்ஜுனா, நீ இந்த ஸ்தூல கண்ணால் என்னை பார்க்க முடியாது, ஞானம் என்ற கண்ணின் மூலம்தான் நீ புரிந்து கொள்ள முடியும். அப்போது ஈஸ்வரன் என்பவர் பார்க்கக்கூடிய வஸ்து கிடையாது, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, அனுபவிக்கக்கூடிய சக்தி, இது ரொம்ப அவசியமாகும் நமக்கு. அதனால்தான் எது சூக்ஷ்மமானதோ அதை நம்ம அனுபவம் தான் செய்ய முடியும், கொஞ்சம் கடினம்தான். அதனால்தான் ஈஸ்வரனை பற்றி நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. பரமாத்மா யார், நாம
நான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு உரைக்கல் போல் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அந்த உரைக்கல் போல் விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வழி, உங்களுடைய சிந்தனையை அதில் உரசி பாருங்கள். இது சத்தியமா, இது உண்மையா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல் விஷயம், ஈஸ்வரனை பற்றி சொல்லும்போது, ஈஸ்வரன் என்பவர், கடவுள் என்பவர் சர்வ தர்மங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கணும். எல்லாருமே அந்த எல்லா சர்வ தர்மத்தை சேர்ந்தவர்களும் கடவுளை வந்து அந்த ரூபத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்க வேண்டும். இந்துவினுடைய கடவுள் தனி, கிறிஸ்டியானிட்டியினுடைய கடவுள் தனி, முஸ்லீம்னுடைய கடவுள் தனி, அப்படி கிடையாது. கடவுள் ஒருவர், காடஸ் ஒன், பரமாத்மா ஒருவர் தான். ரெண்டாவது, பரமாத்மா என்று யாரை சொல்லப்படும் அப்படின்னா, சர்வ உத்தமமானவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அனைவருடைய தாய், தந்தை, சகோதரன், நண்பன், குருவாக இருக்கக்கூடியவர் தான் ஈஸ்வரன் என்று சொல்லப்படும். அதனால தான் பிரார்த்தனையில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, தாயும் நீயே, தந்தையும் நீயே, சகாவும் நீயே, பந்துவும் நீயே, குருவும் நீயே, கல்வியின் தெய்வமும் நீயே, சர்வமும் நீயே என்று கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். சர்வ சம்பந்தமும் ஈஸ்வரன்கிட்ட நம்ம இணைக்கிறோம். அப்போ சர்வ உயர்ந்த சக்தி, அவருக்கு மேலே எதுவுமே கிடையாது. மூன்றாவது, ஈஸ்வரன் என்று யாரை சொல்லப்படும்னா, எல்லாத்திலிருந்து விடுபட்டவர். அதாவது மனிதன் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராங்க, ஆனால் பரமாத்மா அனைத்து சக்கரங்களிலிருந்து விடுபட்டவர், எல்லாத்திலிருந்தும் விடுபட்டவர். பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, தேகமும் இல்லை, தேக சம்பந்தமும் இல்லை. அவர் அஜன்மா, பிறப்பு இல்லாதவர், அக்கால மூர்த்தவர். அவரை காலன் ஒருபோதும் சாப்பிட முடியாது. அவர் அக்கர்த்தா, அபோக்தா, அவர் செயல்கள் செய்கிறது கிடையாது. சுக துக்கத்தை அனுபவிக்காதவர். அநேக விதமான சக்கரங்களிலிருந்து அவர் விடுபட்டவராக இருக்கார். அவரை தான் நம்ம ஈஸ்வரன் சொல்ல முடியும். நாலாவது, ஈஸ்வரன் என்று யாரோ சொல்லப்படும்னா, எல்லாத்திலிருந்தும் விடுபட்டவராக இருந்தாலும் கூட சர்வ ஞானத்தையும் உள்ளடக்கியவர். முழு உலகத்தினுடைய ஞானம், மூன்று காலத்தினுடைய ஞானம், எல்லா ஞானமும் அவர் அறிந்தவராக இருப்பார். அந்த ஞானத்தை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால்தான் மூன்று பேரின் மூலம் அவர் காரியங்கள் செய்வதாக சொல்லப்பட்டு. நாலாவது, பரமேஸ்வர், பரமாத்மான்னு யாரை சொல்லப்படுவோம்னா, சர்வ குணங்களும் நிறைந்தவர், சர்வ சக்திவான். யார் அனைத்து குணங்களும் நிறைஞ்சவர், சர்வசக்திவானாக இருக்கின்றாரோ, அவரை தான் நம்ம பரமேஸ்வர், இறைவன் என்று சொல்லப்படும். இந்த அஞ்சு விஷயங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரைக்கல். இந்த உரைக்கல்லை நீங்கள் உங்களுடைய வழி அதில் வந்து உரசி பாருங்கள். எது சத்தியோங்கிறத நீங்கள் உணருங்க, அனுபவம் செய்யணும். அப்போ தான் நாம் ஆத்மாவை பேட்டரி சார்ஜ் செய்ய முடியும். எதுவரை பரமாத்மாவினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கலையோ, அது வரைக்கும் ஆத்மாவுடைய பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. பரமாத்ம சக்தி அப்போ தான் நமக்கு அனுபவமாகும். அவர் தான் நமக்கு பவர் ஹவுஸ், அவர் தான் சக்தி கொடுக்கக்கூடியவர். அவரிடமிருந்து தான் நமக்கு வந்து சார்ஜ் கிடைக்கும். ஆத்மாவை சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இது தியானம், இந்த யோகம் என்பது மிக மிக அவசியமாகும். அடுத்த எபிசோடில் நாம் என்ன பார்க்கலான்னா, இந்த எல்லா வழிமுறைகள், ஈஸ்வரனுடைய சத்தியமான உண்மை என்ன, இந்த உரைக்கல்லை உரசி உண்மை எது, அவருடைய உண்மை ஸ்வரூபம் எதுங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்குவோம். ஓம் சாந்தி.